गुड मॉर्निंग स्टूडेंट्स नम्म वंदु फर्स्ट लेसन पातों अदले लेसन बैक क्वेश्चन्सों ना पातों अंदर लेसन बैक क्वेश्चन्स का ना आंसर्स एल्लामे निंगे लॉन्ग साइज नोटल कापी पनीरपींग अदोड अदर नल्ला स्टडी पनीरेंगे अप्पदा वरकूडिय लेसन्स वंदु नम्म निंगे अंडरस्टैंड पन्न मुडियुम सेकंड चैप्टर नम्म पाक्क पोर टॉपिक वंदु डेटा अब्स्ट्रैक्शन இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஏடிஎம் மெஷின் இந்த ஏடிஎம் மெஷினில் வந்து நம்ம வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் செய்கிறோம் தட் இஸ் கேஷ் வித்ட்ராவல் கெட்டிங் மினி ஸ்டேட்மெண்ட் எக்ஸெட்ரா இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏடிஎம் மெஷினை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்டர்னலாக அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது அது எப்படி பண்ணுதுங்கிறது தெரியாது அதாவது இந்த இன்டர்னல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஏடிஎம் மெஷின்ஸ் ஆர் ஹிடன் ஃப்ரம் த யூசர் மோர் ஓவர் தே ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த யூசர்ஸ் இதை போலவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் தேர் ஆர் இன்ஃபர்மேஷன் விச் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூசர்ஸ் ஸோ தேட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் மெய்டு ப்ரைவேட் பை த ப்ரோக்ராமர்ஸ் தட் மீன்ஸ் தே ஆர் ஹிடன் ஃப்ரம் த யூசர்ஸ் அதை அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும் அது அது இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம நம்ம யூசர்ஸ்லேருந்து ஹிடன் பண்ணக்கூடியது தான் அந்த அப்ட்ராக்ஷன் அதாவது இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில்ஸ் இஸ் நோன் அஸ் அப்ட்ராக்ஷன் தேவையான ஒன்லி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் நமக்கு யூசர்ஸுக்கு தெரியும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஹிடன் ஃப்ரம் த யூசர்ஸ் தட் ப்ராசஸ் இஸ் கால்டு அப்ட்ராக்ஷன் டேட்டா அப்ட்ராக்ஷன் இஸ் எ பவர்ஃபுல் கான்செப்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் அலோஸ் த ப்ரோக்ராமர் டு ட்ரீட் கோட் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம் கிளாஸில் எல்லா ப்ராசஸும் வேரியபிள்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணணும் பை த ஆப்ஜெக்ட் ஒன்லி வி கேன் ஆக்டிவேட் த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த கிளாஸ் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து அப்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம அப்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ அப்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் Classes are the representation for abstract data types. Classes are the method for the creation of abstract data types. Abstract data type is a type for objects whose behavior is defined by a set of value and set of operations. Abstract data type na enna class tha. For the objects whose behavior is defined by a set of value and a set of operations. நம்ம கிளாஸில் வந்து வேல்யூஸும் ஆப்ரேஷன்ஸும் டிஃபைன் பண்ணியிருப்போம் பை த ஆப்ஜெக்ட் நம்ம கிளாஸில் உள்ள அந்த மெம்பர்ஸை ஆக்டிவேட் பண்ணுவோம் இதான் வந்து கிளாஸோட யூஸு தென் ஆப்ஜெக்டோட யூஸு என்ன இங்கே வந்து கிளாஸை தான் அப்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்து ஒன்லி மென்ஷன்ஸ் What operations are to be performed? அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பட் நாட் ஹவு த ஆப்ரேஷன்ஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் தட் மீன்ஸ் வாட் அல்காரிதம் யூஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது இருக்காது அதே போல் இந்த டேட்டாவை எப்படி வந்து மெமரியில் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்காது எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறதும் இருக்காது ஒன்லி இட் மென்ஷன்ஸ் வாட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டு பி பெர்ஃபார்ம்டு நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ட்ராக்ஷன் யூ வில் நீட் டு கிரியேட் two types of functions they are constructors and selectors that means to facilitate data abstraction
to make the creation of data abstraction easier, you have to create two types of functions, constructors and selectors. Constructors are the functions that build the abstract data type. Selectors are the functions that retrieve information from the data type. Constructors வந்து abstract data type construct பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Selectors வந்து அந்த data type-ல இருந்து required informationsஐ retrieve பண்ண get பண்ண யூஸ் ஆகுது. இதுக்கு ரிலேட்டட் ப்ரோக்ராம் ஒன்று இப்போ பார்ப்போம். Consider an abstract data type called city. Here the city object will hold the details, city's name, its latitude and its longitude. Latitude and longitude are the coordinates used to find the location of the city on the earth. Next, syntax to create the object city. That is name of the city. City is equal to class name, make city, with three values, name, latitude, then longitude. The line is used to construct them and the constructor, that is built then the object city with the three values, name, latitude, and longitude. The pictorial representation of the constructor is given. Here the constructor is used to create the object city with the values name, latitude and longitude. To extract the information of a city object, we have to use the functions like getName, getLat, getLong. The above functions are called selectors, which extract information from the abstract data type city. Selectors are the functions used to extract the information from the abstract data type. Here, the pictorial representation of the selectors are given. The first selector, getName, is used to get the name of the city. Second selector, getLat, is used to extract the latitude of the city. The third selector, getLong, is used to extract the longitude of the city. See an example. Here class arithmetic. Class name is arithmetic. The class contains three functions. First one is init, second வந்து add, third வந்து diff. ஏன்னா இந்த த்ரீ லைன்ஸ்லையுமே இந்த கீவேர்டு டெஃப் கொடுத்துருக்கு. ஸோ த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிவன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்டர், செகண்ட் டு தேர்டும் செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸுடைய நேம் வந்து கண்டிப்பாக இன்னிட்டுன்னு தான் இருக்கணும். அந்த இன்னிட் வந்து ப்ரிஃபிக்ஸ்டு வித் டூ அண்டர் ஸ்கோர், அப்புறம் ஃபாலோட் பை டூ அண்டர் ஸ்கோர். அப்புறம் பராமீட்டர்ஸ் செல்ஃப் இருக்கணும், கமா என்ஓ ஒன், கமா என்ஓ டூ. இந்த கிளாஸில் வரக்கூடிய ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பராமீட்டர் கண்டிப்பாக செல்ஃபு தான் இருக்கணும்னு முன்னாலே பார்த்தோம். அதே போல் இந்த மூணு ஃபங்க்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு பராமீட்டர் செல்ஃப் இருக்குது. இந்த செல்ஃபோட யூஸை இங்கே நம்ம நல்லா பார்க்கலாம். அதாவது இந்த இன்னிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டாட் என்ஓ ஒன் ஈக்குவல் டு என்ஓ ஒன், செல்ஃப் டாட் என்ஓ டூ ஈக்குவல் டு என்ஓ டூ. இந்த என்ஓ ஒன்னில் உள்ள வேல்யூவையும் என்ஓ டூவில் உள்ள வேல்யூவையும் நம்ம செல்ஃப் டாட் என்ஓ ஒன் செல்ஃப் டாட் என்ஓ டூவில் அசைன் பண்ணிட்டோன்னா அந்த வேல்யூஸை நம்ம அதே நேமில் இந்த கிளாஸில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம கால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த செல்ஃப் யூஸ் ஆகுது. செல்ஃப் இல்லாமல் டைரெக்டாக என்ஓ ஒன் என்ஓ டூன்னு இவ் எல்லா ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ண முடியாது. அது எந்த இடத்துல வருதோ அங்கே மட்டும்தான். இந்த கேஸில் என்ஓ ஒன் என்ஓ டூவை எங்கே தான் யூஸ் பண்ண முடியும், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். அந்த செல்ஃப் டாட் என்ஓ ஒன் செல்ஃப் டாட் என்ஓ டூன்னு நம்ம
சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதை எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் ஆஃப் செல்ஃபு. நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஆப்ஜெக்ட். செலக்டர்ஸ் வந்து இட் இஸ் யூஸ் டு ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த இந்த அப்ட்ராக்ட் டேட்டா டைப்புன்னு பார்த்தோம். தட் இஸ் த ஆப்ஜெக்ட். அப்ட்ராக்ட் டேட்டா டைப்னா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்கொயர்ட் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் வந்து இட் இஸ் யூஸ் டு பில்ட் த அப்ட்ராக்ட் டேட்டா டைப், தட் இஸ் ஆப்ஜெக்ட். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ ரன் ஆகும், செலக்டர்ஸ் எப்போ ரன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது கிளாஸ் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் அடுத்த லைனில் N1 ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் எ நம்பர், அடுத்த லைனில் N2 ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் எ நம்பர். இந்த ஃபஸ்ட் லைன் ரன் ஆகும்போது என்டர் எ நம்பருங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஒரு நம்பரை நம்ம கொடுக்கும்போது அது N1 அசைன் ஆகிடும், இன்டீஜராக அசைன் ஆகுது. அதே போல் அடுத்த லைன் ரன் ஆகும்போதும் என்டர் எ நம்பர்னு டிஸ்பிளே ஆகும். இங்கேயும் ஒரு நம்பரை நம்ம கொடுக்கும்போது அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி N2 அசைன் ஆகிரும். ஆல்ரெடி நம்ம இன்டீஜராக கொடுத்தாலும் அதே நம்பர் அங்கே அசைன் ஆகிரும். அடுத்த லைன் வந்து ஓப் ஈக்குவல் டு அரித்மேட்டிக் N1, N2. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது, ஓப்புங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது ஃபார் த கிளாஸ் அரித்மேட்டிக்கு வித் த ஆர்கியூமெண்ட்ஸ் N1 and N2. இந்த N1, N2 இருக்க வேல்யூஸ் அப்படி எங்கே போயிடும், NO1 and NO2. இந்த இடத்துல தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு சம்ஸ் ஈக்குவல் டு ஓப் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த லைனில் ஓப் டாட் ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் பை த ஆப்ஜெக்ட் ஓப்பு. அதே போல் அடுத்த லைனில் ப்ரிண்ட் டிஃப்ரென்சஸ் ஈக்குவல் டு ஓப் டாட் டிஃப்பு, அந்த டிஃப்பை கால் பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸு. இது வந்து இந்த லைன்ஸ் ஆர் யூஸ் டு கால் த ஃபங்க்ஷன்ஸ் ஆட் அண்ட் டிஃப்பு. இதை கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சின்டாக்ஸ் நம்ம கொடுக்கணும். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடுது. அந்த எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அங்கே அனுப்பப்படுது, N1 and NO1, N2 and NO2. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து செல்ஃப் டாட் NO1 ஈக்குவல் டு NO1, செல்ஃப் டாட் NO2 ஈக்குவல் டு NO2 அசைன் ஆயிடும். அப்போ இந்த ப்ரிண்ட்டு சம்ஸ் ஈக்குவல் டு ஓப் டாட் ஆட் அப்படி கால் ஆகும்போது ஆடில் என்ன பண்ணும், என்ன ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் செல்ஃப் டாட் NO1 ப்ளஸ் செல்ஃப் டாட் NO2, இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி அப்படி ரிட்டர்ன் பண்ணிடும் அந்த எங்கே கால் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு. அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து சம்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு அந்த ரிசல்ட்டு அடிஷன் ஆஃப் த 2 நம்பர்ஸ் கிடச்சிரும், அந்த சம் ஈக்குவல் டு அப்படிங்கிற மெசேஜோடு கிடைக்கும். அடுத்த லைனில் இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது வித் த மெசேஜ் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து டிஃபை கால் பண்ணுறோம் பை த ஆப்ஜெக்ட் ஓப்பு. இப்படி வந்து செலக்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த பை த ஆப்ஜெக்ட் நம்ம அதை கால் பண்ணணும். பட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணால் போதும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ இந்த ப்ரோக்ராமை நல்லா ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, செலக்டர்ஸ்னால் என்ன, எப்போ கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகுது, செலக்டர்ஸ் எப்போ ரன் ஆகுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஃப்ரம் த எக்ஸாம்பிள் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓப் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் அரித்மேட்டிக், த பிஹேவியர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓப் இஸ் டிஃபைன்ட் பை எ செட் ஆஃப் வேல்யூஸ் NO1 and NO2 and a set of operations add and diff. Now we have understood the terms data abstraction, abstract data types, constructors and selectors.